கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அரசு அனுமதியின்றி இயங்கும் திருச்சபைகள் அனைத்தும் அகற்றப்படும் என்ற அறிக்கை வெளியாகியிருக்கிறது. எந்தெந்த திருச்சபை இயங்கலாம், எந்தெந்த திருச்சபை இயங்கக்கூடாது என்ற இந்த அறிக்கையை கேட்டவுடனே கிறிஸ்தவர்களுக்கிடையே முக்கியமாக தமிழ்நாட்டிலே பெரும் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த செய்தி. எனவே அரசு அனுமதியின்றி இயங்கும் திருச்சபைகளுக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோள் என்னவென்று சொன்னால், உங்களுடைய திருச்சபைக்கு பதிவு எண் வாங்குங்கள், அரசு அனுமதி வாங்குங்கள். அப்படி வாங்கவில்லை என்று சொன்னால் அதிவிரைவில் இந்த நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த சட்டத்திட்டங்கள் அனைத்தும் புதியதாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அவர்களே எந்தெந்த திருச்சபை இயங்கலாம் என்ற பட்டியலையும் வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த பட்டியலில் உள்ள திருச்சபைகள் அனைத்தையும் நாம் காணலாம், வாருங்கள். முதலாவது திருச்சபை, சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா. இரண்டாவது, தமிழ் இவாஞ்சலிக்கல் லுத்ரன் சர்ச். மூன்றாவது, ஆர்காட் லுத்ரன் சர்ச். நான்காவது, இந்தியன் இவாஞ்சலிக்கல் லுத்ரன் சர்ச். ஐந்தாவது, மெத்தடிஸ்ட் சர்ச் ஆஃப் இந்தியா. ஆறாவது, அட்வென்ட் சர்ச். ஏழாவது, இவாஞ்சலிக்கல் சர்ச் ஆஃப் இந்தியா. எட்டாவது, மார்த்தோமா சிரியன் சர்ச். ஒன்பதாவது, சிரியன் ஆர்த்தடாக்ஸ் சர்ச். பத்தாவது, பேப்டிஸ்ட் சர்ச்சஸ். பதினோராவது, சால்வேஷன் ஆர்மி. ஆகிய திருச்சபைகள் மட்டுமே அரசு அனுமதியால் இயங்கும் திருச்சபைகள். எனவே அரசு அனுமதிக்காத திருச்சபைகள் விரைவில் அகற்றக்கோரி இந்த அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. எவ்வளவு விரைவில் நம்முடைய திருச்சபைகளை நாம் பதிவு செய்கிறோமோ, லைசன்ஸ் வாங்குகிறோமோ, அவ்வளவு நமக்கு வந்து பாதுகாப்பு. ஏனென்றால் இந்த காலகட்டத்திலே ஒரு திருச்சபையை எழுப்புவது கட்டுவது என்று சொன்னால் மிகவும் கடினம். கிட்டத்தட்ட நமது திருச்சபை 10 வருடமாக, 20 வருடமாக, 2 தலைமுறையாக, 3 தலைமுறையாக இயங்கி கொண்டு வருகிறது கொண்டிருக்கலாம். ஒருவேளை நாம் அது அரசிடம் அனுமதி வாங்காதிருந்தால் நம்முடைய பிரயாசம் அனைத்தும் வீண் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது பிரியமானவர்களே. இதற்காக நாம் மிகவும் ஊக்கமாக ஜெபிக்கவும் கடமைப்பட்டிருக்கிறோம். நாங்களும் ஜெபித்துக் கொள்கிறோம். நீங்களும் அனைத்து திருச்சபைகளுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் பாதுகாப்பாராக, வழி நடத்துவாராக. ஆமீன்.